Hi students, today we are going to see Geography Unit 3, Natural Hazards, Understanding of Disaster Management in Practice. Today we are going to see Unit 3, Natural Hazards, Understanding of Disasters Management in Practice. நம்ம வந்து இப்போ நேச்சுரல் ஹசார்ட்ஸ், ஹசார்ட்ஸ்னால் பேரழிவுகள், அழிவுகளை பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். In this lesson, the learning objectives are to understand the meaning of the natural hazards and disasters, to get familiarized with the natural and man-made disasters, to know about the disasters management and disaster management cycle, to know several survival techniques. So, in the lesson, we will talk about natural hazards and disasters. அதில் மெயினாக வந்து மேன்மேட் நேச்சுரல் டிசார்ட்ஸ் என்னென்ன, மேன்மேட் டிசார்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதும், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன். எவ்ரி ஆல்மோஸ்ட் ஆல் த நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் டெலிவிஷன்ஸ் நியூஸ் சேனல்ஸ் கேரி ரிப்போர்ட் ஆன் நேச்சுரல் ஹசார்ட்ஸ் அண்ட் டிசாஸ்டர்ஸ் தட் அக்யூர்ட் இன் செவரல் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு. Either all the hazards nor all the disasters can be preventable, but the distractions can be minimized. So, என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தினமுமே என்ன பண்ணுறோம், நியூஸ் பேப்பரில், டெலிவிஷனில், நியூஸ் சேனலில் ஏதாவது ஒரு இங்கே மாதிரி இங்கே வந்து ரொம்ப வெள்ளம் வந்துச்சு, இங்கே பூகம் வந்துச்சு, எர்த் குயிக் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு நிறைய அழிவுகளை பற்றி நேச்சுரல்லோ நம்மளுடைய உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படி சொல்லிட்டு பார்க்குறோம். ஒரு ஒன்று வந்து உண்மையாலுமே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலனாலும் இந்த இதை வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் கம்மி பண்ணலாம், நம்ம வந்து கொஞ்சம் அதை வந்து ரிடியூஸ் பண்ணலாம், மினிமைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், இது பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வி மஸ்ட் நோ வாட் இஸ் நேச்சுரல் ஹசார்ட்ஸ், வாட் இஸ் டிசாஸ்டர், வாட் இஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸோ ஆன். லெட் அஸ் லேர்ன் அபவுட் சம் இம்பார்ட்டண்ட் டெக்னாலஜிஸ் along with disasters management techniques. So, நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப்பாக தெரியணும். முதல்ல நமக்கு என்ன தெரியணும், நேச்சுரல் ஹசார்ட்ஸு, டிசாஸ்டர்ஸ்னால் என்ன, டிசாஸ்டர்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற முக்கியமான டெக்னாலஜிஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா டிசாஸ்டர்ஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனால் நம்ம பெரிய லாஸு ஹசார்ட்ஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும். அதனால் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. Disaster. A disaster can be generally defined as a serious disruptions in the society causing widespread material, economic, social or environmental losses which exceeds the ability of the affected society to cope using its own resources. Disasters impact may include loss of life, injury, disease and other negative effects on human physical, mental and social well-being. Disasters-னால என்னது, அது ஒரு சீரியஸான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி காசிங், ஒரு பெரிய லெவலில் ஒரு சொசைட்டியை பாதிக்கிற விஷயம், மெட்டீரியலாக இல்லை எக்கனாமிக்காக இல்லை சோஷியலாக இல்லை நம்மளுடைய என்வியர்மெண்டல் நம்ம சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய அதில் ஏற்படுற சில சில லாஸஸ்ஸு அஃபெக்டிங் அது அஃபெக்ட் ஆகிற இது நம்மளுடைய ஓன் சோர்ஸஸ் வந்து அதனால் பாதிக்கப்படுது இல்லையா, இதெல்லாம் தான் என்ன சொல்கிறாங்க, டிசாஸ்டர்ஸ் சொல்கிறாங்க. இந்த டிசாஸ்டர்ஸ் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம உயிர் போகலாம், இல்லைன்னா காயம் அடிபடுறது அந்த மாதிரி தான், நோய் இந்த மாதிரி நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம உடம்புல நம்மளுடைய ஹியூமன் பீயிங்கில் ஃபிசிக்கலாகவோ மென்டலாகவோ சோஷியல் வெல்பீயிங்கில் வந்து இருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. டிசாஸ்டர்ஸ் social well-being together with damage to property, distractions of assets, loss of services, social and economic distributions and environmental degradations. Hazards are termed as disasters when they cause widespread distractions of property and human lives. So, இந்த மாதிரி அழிவுகள் எல்லாம் சேர்ந்து வர்றது தான் என்னது, லைஃப்பில் லாஸ் பண்ணுறது, நமக்கு ஃபிசிக்கலாக மென்டலாக சோஷியல் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது, நம்ம ப்ராப்பர்ட்டியில் டேமேஜ் ஏற்படுறது, எக்கனாமிக்கில் லாஸ் வர்றது, இதெல்லாம் வந்து என்னது என்வியர்மெண்டல் டிக்ரேஷன், இது எல்லாமே ஒரு ஹசார்ட்ஸ் தான். ஹசார்ட்ஸ் தான் என்னது ஒரு டேர்ம்டாக பிரிஞ்சு
டிசாஸ்டர் அப்படி சொல்கிறோம். டிசாஸ்டருங்கிறது வந்து ஒரு பெரிய அளவில் நம்மளோட ப்ராப்பர்ட்டிக்கோ இல்லை மனித உயிருக்கோ சேதத்தை ஏற்படுத்துறது தானே சொல்கிறோம், டிசாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டைப்ஸ் ஆஃப் டிசாஸ்டர்ஸ், டிசாஸ்டர்ஸ் டைப் பார்த்தீங்கன்னா சோஸ் ஈவெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு ரெண்டு டைப்பாக பிரிச்சுருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் டிசாஸ்டர்ஸ்டாக ரெண்டு டைப்பாக பிரிச்சுருக்காங்க, ஒன்று வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், மேன்மேட் டிசாஸ்டர்ஸ். இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இயற்கையாக ஏற்படுற அழிவுகள், மனிதனால் உருவாக்கப்பட்டு அழிக்கப்படுற அழிவுகள். இதில் வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்ஸில் இருக்க சோர்சஸ் பார்த்தீங்கன்னா பினீத் தி எர்த் சர்ஃபேஸ், ஆன் தி எர்த் சர்ஃபேஸ், மெட்ரோலஜிக்கல், ஹைட்ரோலஜிக்கல், ஹெல்த்து, இந்த மாதிரி சோர்சஸ் வந்து பினீத் எர்த் சர்ஃபேஸ். எர்த்தில் நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எர்த் குயிக், சுனாமிஸ், வால்கானிக் எரப்ஷன்ஸு. ஆன் தி எர்த் சர்ஃபேஸஸ் ஏர், நம்மளுடைய எர்த்துக்கு மேலே இருக்க சர்ஃபேஸில் நடக்கிறது பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ் ஸ்லைட்ஸ் அண்டு அவாஞ்சஸ். இப்போ மெட்ரோலஜிக்கல், ஹைட்ரோலஜிக்கல் அந்த மாதிரி நமக்கு ஏற்படுற அழிவுகள் பார்த்திங்கன்னா வைட் ஸ்டார்ம்ஸ், தாண்டர்ஸ், நெயில் ஸ்டார்ம்ஸ் அண்டு ஃப்ளட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏற்படுற அழிவுகள்லாம் வந்து என்னது, ஸ்டார்ம், சைக்ளோன்ஸ், அதெல்லாம் வந்து மெட்ரோலஜி ஹைட்ரோலஜியில் வரும். ஹெல்த்துன்னு பார்த்திங்கன்னா எபிடமிக்ஸ், அப்போ நம்ம இருக்க இந்த வைரஸு, கிருமிகள் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல டிசீஸ், அதெல்லாம் வந்து என்னது நேச்சுரல் டிசாஸ்டர்ஸில் வரும். மேன்மேட் டிசாஸ்டர்ஸ் சோஷியல் டெக்னிக்கலில் வந்து டெக்னாலிக்கல், ட்ரான்ஸ்போர்டேஷன் டிசாஸ்டர்ஸ், ஸ்ட்ரக்சரல் கொலாப்ஸ் அண்டு ப்ரொடக்ஷன் ஃபெயிலியர்ஸ். நிறைய சோஷியல் டெக்னாலஜி நம்மளால் டிரான்ஸ்போர்ட்டில் டிசாஸ்டர் ஆகுது, இந்த பெரிய லாரி ஆக்சிடென்ட்டு, ட்ரெயின் ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி, ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி, இல்லைன்னா பில்டிங் இடிஞ்சு விடுறது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வர்றதுலாம் வந்து அது சோஷியோ டெக்னிக்கல் சோர்சஸில் வரும். வார்ஃபேர் அதாவது நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் வார், இந்த போர்கள் மூலிமா இருக்கு, இதெல்லாம் வந்து என்னது மேன்மேடு தான், அதெல்லாம் வந்து நேச்சுரல் டிசாஸ்டரில் வராது. ஸோ உங்களுக்கு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் மேன்மேட் டிசாஸ்டர்ஸோடைய டிஃப்ரென்ஸ் தெரியணும். சுனாமி, வென் எர்த் குயிக் ட்வர்ட் த ஓஷன் ஃப்ளோர், த சடன் டிஸ்லொகேஷன்ஸ் ஆஃப் தி சீபெட் அக்யூஸ் அண்ட் த ரிசல்ட்டிங் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃப் வாட்டர் கேன் ப்ரொடியூஸ் ஒன் ஆர் மோர் ஹியூஜ் டிஸ்ட்ரக்டிவ் வேவ்ஸ் வேவ்ஸ் நோ collectively as a tsunami. The sea waves rise to several meters and may reach the coast within a few minutes. ஸோ ஒரு சுனாமினா என்னது, உள்ள கடலுக்குள்ள நடுவில் வந்து ஒரு எர்த்குயிக் ஏற்பட்டு அதனால் டிஸ்ட்ரக்ஷன் ஆகி அந்த பெரிய பேரலையாக உருவாக்குறது தான் சொல்கிறோம் சுனாமி அப்படி சொல்கிறோம். அந்த பேரலையை வந்து எஃபெக்ட்ஸ் இது என்ன பண்ணோன்னா இட் காசஸ் ஃப்ளட்டிங் அண்டு டிஸ்பியூட்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், பவர் கம்யூனிகேஷன்ஸ் அண்டு வாட்டர் சப்ளை. ஸோ இது வந்து ஃப்ளட்டிங் அதாவது அந்த தண்ணி பெரிய அளவில் வருவது, அந்த கடல்லேருந்து அவ்வளோ தண்ணி வெளியே வருது இல்லையா, அது ஃப்ளோட்டிங் அது என்ன பண்ணும், ஃபுல்லாக ஃப்ளோட்டிங் ஆகும். அதுக்கப்புறமேட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் அங்கே இருக்க கப்பலோ இல்லை மற்ற அந்த கடல் ஓரத்தில் இருந்து எல்லாமே என்ன அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமேட்டு பவர் சப்ளை அந்த பக்கத்தில் இருக்க மின் கம்பம் அந்த மாதிரி ஏதாவது அந்த இபி ஒயரு அந்த மாதிரி அறுந்து போயிடுச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு வாட்டர் சப்ளையோ இல்லை பவர் சப்ளையோ கிடைக்கிறது கஷ்டம். ஃப்ளட், சடன் ஓவர்ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இன் த லார்ஜ் அமௌண்ட் காசஸ் டியூ டு ஹெவி ரெயின்ஃபால், சைக்ளோன், மெல்டிங் ஆஃப் ஸ்னோ, சுனாமி ஆர் த டேம்பர்ஸ். ஸோ ஃப்ளட்டு வந்து நார்மலாக எப்போ வரும்னா நிறைய மழை வரும்போது, அதிகமான மழை, ஹெவி ரெயின்ஃபாலு, சைக்ளோன், நமக்கு சுழல் காற்றோ இல்லை நம்மளோட சைக்ளோன் ப்ராப்ளம், அப்புறமேட்டு பனிக்கட்டி ஊருக்கு வர்றது, சுனாமி, இல்லைனா டேம் உடஞ்சிருச்சு அந்த மாதிரி டைமில் தான் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு தண்ணி திடீர்னு நிறையா வரும், அந்த மாதிரி லாஸஸ் உருவாகும். இது எஃபெக்ட்ஸ் லாஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பீப்புள், ஸ்ப்ரெட் ஆஃப் கான்டக்ரஸ் டிசீஸ் சச் அஸ் காலரா அண்டு மலேரியா எக்ஸட்ரா. ஸோ இதனால் என்ன ஆகும்னா உயிர் சேதம் ஏற்படலாம், பொருள் சேதம் ஏற்படலாம், இடம் மாற்றம், நமக்கு ஒரு இடத்துல வந்து ஃபுல்லாகவே இது தண்ணியாக தான் அப்படின்னா வேறு இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நோய்கள் பரவது காரணமாக இருக்கும், காலரா, மலேரியா அந்த மாதிரி நோய்கள் வரது காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி தான் என்ன பண்ணோம், நம்ம இருக்கிற இடத்த சுற்றி ஃபுல்லாக தண்ணி தேங்கி நிற்கும், நம்மளால் வெளியே எங்கேயுமே வர முடியாது, எந்த இடத்துக்கு போக முடியாது, அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க ஃப்ளட்டுன்னு சொல்கிறாங்க. சைக்ளோன், அ லோ ப்ரெஷர் ஏரியா விச் இஸ் என் சர்க்கிள் பை ஹை ப்ரெஷர் விண்ட் இன் கால்ட் அஸ் அ சைக்ளோன்.
அதாவது லோ ப்ரெஷர் காற்றழுத்த தாழ்வு பகுதியினால் ஏற்படுறது என்ன சொல்கிறாங்க சைக்ளோன் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சைக்ளோன்ஸ் தான் என்ன பண்ணுவோம், காற்று சுழற்சி மாதிரி அடித்து ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர்லேருந்து ஹை ப்ரெஷர் போய் நமக்கு ஒரு பெரிய பலத்த காற்றோட மழை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எஃபெக்ட்ஸ் ஆஃப் சைக்ளோன்ஸ், த மெயின் எஃபெக்ட் ஆஃப் அ ட்ராபிக்கல் சைக்ளோன் இன்க்ளூட் ஹெவி ரெயின், ஸ்ட்ராங் விண்ட், லார்ஜ் ஸ்டார்ம் சர்ஜஸ் நியர் லேண்ட்ஃபால் ஆர் ட்ராடர்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, மெயினாக இந்த ட்ராபிக்கல் பருவகால மழை அந்த பீரியடில் தான் நிறைய சைக்ளோன்ஸ் உருவாகும். இதனால் என்னது ஹெவி ரெயின், விண்டு, ஸ்ட்ராங் விண்டு, லார்ஜ் ஸ்ட்ராம், இந்த மாதிரி பெரிய பெரிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி புயலாக மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னா என்ன, சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் ஆஃப் அப்ளையிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிரெக்டிவ்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அண்டு ஆப்ரேஷனல் ஸ்கில்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ் டு இம்ப்ளிமெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் போலீசஸ் அண்ட் இம்ப்ரூவ் காப்பியிங் கெப்பாசிட்டிஸ் இன் ஆர்டர் டு லெசன் த adverbs and impacts of hazards. Impacts of hazards and the possibilities of disasters is called disasters management. So, ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ப்ராசஸ் அப்ளை பண்ணுறது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிரெக்டிவ்ஸு, ஆர்கனைசேஷன்ஸு, ஆப்ரேஷனல் ஸ்கில்ஸு, இந்த மாதிரி நிறைய இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக போலீஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அதை எப்படி டெவலப் பண்ணுறது, இந்த அசார்ட்ஸ்லேருந்து எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது, என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணுறத டிசாஸ்டர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. டிசாஸ்டர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் நெசசரி ஆர் எக்ஸ்பர்டன்ஸ் ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. ஏன்னா நமக்கு வந்து என்ன அது மெயினாக இல்லை, ப்ரிவென்ஷன், மெடிக்கேஷன்ஸு, ப்ரிப்ரடன்ஸு, ரெஸ்பான்ஸ், ரெக்கவரி, ரீஹெபிலியேஷன்ஸ். ஸோ இந்த கேட்டகரியெலாம் வந்து நம்ம என்ன முதல்ல நம்ம காப்பாற்றிக்கணும், அதை கட்டுப்படுத்தணும், அதுக்கு ப்ரிப்பேர்டாக நம்ம என்ன பண்ணணுமா செய்யணும், அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும், அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணணும், திருப்பியும் நம்ம பழையபடி நம்மளுடைய இதை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் வந்து நம்ம என்ன பண்ணணும், மேனேஜ்மெண்ட் டிசாஸ்டர்ஸ் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. முதல்ல அதை தடுக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க, அதுக்கப்புறம் அதை வந்து மட்டுப்படுத்துறதுக்கு கம்மிப்படுத்துறதுக்கு பார்ப்பாங்க, அதுக்கப்புறமேட்டு ப்ரீ ப்ரிப்பேர்னஸ் நம்ம முன்னாடியே முன்கூட்டியே எப்படியெல்லாம் நம்ம அதிலேருந்து பாதுகாத்துக்கலாம், அந்த அசர்ட்ஸில் நம்ம டிசாஸ்டர்ஸில் நமக்கு எதாகலாம் பார்த்துக்கிறது, அதுக்கு ரெஸ்பான்ஸு இப்போ வந்துருச்சு நம்ம அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும், அதுக்கப்புறம் ரெக்கவரி அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணணும், மீண்டும் நம்மளுடைய இயல்பு வாழ்க்கை ரீஹெபிலிடேஷன்ஸ் நம்மளுடைய பழைய இதுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். இதான் வந்து சொல்கிறாங்க டிசாஸ்டர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுடைய நெசசரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹியர் ஐ கம்ப்ளீட் த லெசன் சில்ட்ரன், ஸ்டடி வெல், தேங்க்யூ சில்ட்ரன்.